இது ஒரு ஜாலியான கேம். யூபிஐ சாஃப்ட் தான் இந்த கேமை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப எப்படி போகுன்னா ரொம்ப காமெடித்தனமாக வந்து ஒரு கேம் போகும். ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாலியான விஷயத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தோன்னா ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாகவும் ஒரு கேம் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு சம்மந்தப்பட்ட கேம்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கேரக்டர்ஸ், ஜாலியான கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை கேப்சர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறதுன்னா ஏதோ ஒரு கேப்சர் பண்ணுறதுனால அட்டாக் பண்ண வராங்க. அட்டாக் பண்ணும்போது இவங்க வந்து எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அதோட அதிகமான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது. ஒரு தேடல், ஒரு வந்து தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து நான் இந்த வர வர நான் சொல்லிட்டு வரேன். இது வந்து நம்ம வந்து புத்தர் சிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுளை பேஸ் பண்ணி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. கோயில்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு ஜெயிண்ட் விநாயகர் சிலை இருக்குது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. அது வந்து பார்த்தோன்னா ஜெயிண்ட்டுன்னு வரும்போது பார்த்தோன்னா அதுவும் பார்த்தோன்னா ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான வந்து மெயினாக வந்து இது வந்து ஹிந்து ஓரியன்டான இதுவாகவே இருக்கும் அந்த ட்ரெடிஷன். இதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தோன்னா ஒரு விநாயகர் கடவுளோடைய ஒரு பெரிய ஸ்டாச்சுன்னு கூட சொல்லலாம். அதுவும் டெக்னாலஜி கொண்டு வந்த ஸ்டாச்சுன்னு சொல்ல சொல்லலாம். இந்த கேமில் இதுதான் ஒரு முக்கியமான அம்சம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தி லாஸ்ட் லெகசி அன்சார்ட்டடில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதே பார்த்தா ஓரியன்ட் ஃபுல்லாமே அதே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இதுவும் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் பார்த்தோன்னா ஜாலியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சர்ச்சி, இப்போ வந்து இதை வந்து ஒரு இதை வந்து ஒப்படைக்கும் போது பார்த்தோன்னா இதை போட்டோன்னா ஒரு ஃபைண்டிங், ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. அது மூலமாக அந்த கேமை வந்து இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்கிற மாதிரி இந்த கேம் போயிட்டுருக்கோம் நம்ம நம்பலாம். அதே மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் கூட இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜினா சூப்பரான வெப்பன்ஸ், அப்புறம் அதிகப்படியான கிராஃபிக்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்நுட்பத்தை இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேம் வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் ட்ராவல் பண்ணுறக்கூடிய ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு கூட இருக்குது. இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்து இந்த மாதிரி போகிற மாதிரி போயிருந்துச்சு. அப்புறம் பிளானட்ஸ்லேருந்து இன்னொரு பிளானட்ஸ் போகிறது அந்த மாதிரி தான் வந்து சொல்லி இந்த கேம் பேர் பார்த்தோன்னா பியாண்ட் குட் எபில் டூ, அதான் வந்து இந்த கேமோட பேர். இது வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சிக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கேம் ரொம்ப நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் கஜாஜி என்கிற கஜேந்திரமாக ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது கேமிங் கிங்டம் பை கஜாஜி. நன்றி, வணக்கம்.